வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசநாயக்காவிற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் மாற்றம் ஒன்று நிகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்த மக்களின் மன விருப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பேசும் மக்களின் அபிலாசைகளையும் நாட்டின் பொருளாதார நிலைமைகளையும் மனதில் நிறுத்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தீர்க்கமான முடிவு ஒன்றை மேற்கொண்டு செயலாற்றியதாகவும் தமது நம்பிக்கைகளுக்கு மாறாக நாட்டிலுள்ள மக்களின் அதிகமானோர் ஆட்சி மாற்றம் ஒன்றையே விருப்பமாக வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சமத்துவமான தேசத்தை உருவாக்கும் கனவோடு ஆட்சி அமைந்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அனைத்து மக்களின் கனவுகளையும் ஈடேற்றுவார் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றும் வகையில் வாக்களிப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா நன்றி தெரிவித்துள்ளார். தமிழ் தேசத்தினுடைய சுயநனிய உரிமையை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை புதிய ஜனாதிபதி முன்வைக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கோரியுள்ளார். அத்துடன் தென்னிலங்கை மக்களை தெளிவுபடுத்தி முன்வைக்கப்படும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்கு தமது கட்சி ஆதரவு வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சி மாற்றத்தை அடுத்து முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட மாகாண ஆளுநர்கள் பதவி விலகி வருகின்றனர். அந்த வகையில் வடக்கு மாகாண ஆளுநர் எஸ் எம் சால்ஸ் தற்பொழுது பதவி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொது தேர்தலில் போட்டியிடுவதற்காக வலுவான வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்த்தனா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் வெற்றி கொள்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரா எதிர்வரும் தேர்தலிலும் கூட்டணியாக போட்டியிட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகு நாயக்காவிற்கு முழுமையான வாக்குகள் கிடைக்கப்பெறவில்லை, 30 லட்சம் பேர் வரை வாக்களிக்கவில்லை, எதிர்வரும் தேர்தலில் ஒற்றுமையாக பயணிக்க உள்ளோம், ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவராக சையத் பிரேமதாசா தொடர்ந்தும் செயல்படுவார் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் உயர்பீடக் கூட்டம் இவ்வாரம் இறுதியில் நடைபெறவுள்ளது. அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் இத்தகவலை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் பெறுபவர்கள் மற்றும் அடுத்து பெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாக இதன்போது அவதானம் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தால் கசிந்தமை தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய கல்வி நிறுவனத்தின் திட்டமிடல் பிரிவின் பணிப்பாளர் ஒருவரே குற்ற புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையின் ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் நீர் நிரம்பிய பாத்திரத்துக்குள் விழுந்து குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. குறித்த குழந்தை தமது தாயுடன் நீராடுவதற்காக அவர்களின் வீட்டிலுள்ள குளியலறைக்கு சென்றிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பின்னர் குறித்த குழந்தை மாஞ்சோலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 11 மாத குழந்தையே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அனுரகுமார திசநாயக்காவுக்கு மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முயிசு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசநாயக்காவின் வெற்றி தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ பக்கத்தில் வெளியிட்ட வாழ்த்து செய்தியிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாடு எதிர்நோக்கியுள்ள நெருக்கடி நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கான சக்தி கிடைக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் எடுக்கப்படும் ஜனநாயக தீர்மானங்களுக்கு முகம் கொடுக்க ஐக்கிய மக்கள் கூட்டணி தயாராக உள்ளது. எனவே நாட்டை முன்கொண்டு செல்ல வேண்டிய தருணம் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அனுரா குமரதேச நாயக்காவுக்கு இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவினை பேணி பாதுகாத்து புதிய ஜனாதிபதியுடன் தொடர்ந்தும் பயணிக்க ஜப்பான் விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரா குமரதேச நாயக்காவுக்கு இலங்கைக்கான அமெரிக்கா தூதுவர் ஜூலியஸ் சங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் குறித்த வாழ்த்தை தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரா குமரதேச நாயக்காவிற்கு அமெரிக்கா தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது. இலங்கையின் மக்கள் தமது ஜனநாயக உரிமைகளை அமைதியான முறையில் பயன்படுத்தியமைக்கு நாமும் வாழ்த்துகிறோம் என பதிவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரா குமரதேச நாயக்காவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரா குமரதேச நாயக்காவுடன் இணைந்து பணியாற்றி எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அண்டை நாட்டுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் விசன் சகார் ஆகியவற்றில் இலங்கை விசேட இடத்தை பிடித்துள்ளது என அனுரா குமரதேச நாயக்கான வாழ்த்துச் செய்தியில் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அனுரா குமரதேச நாயக்காவுடன் நெருக்கமாக இணைந்து இரு நாடுகளினதும் மற்றும் முழு பிராந்தியத்தினதும் நலனுக்காக பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 182 பேர் வரையில் கொல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் குறித்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாக லெபனானின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹிஸ்புல்லாவுடன் தொடர்புடைய இலக்குகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தியதாக இஸ்ரேலின் இராணுவம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் கருத்து தெரிவித்த பிரதமர் மோடி, செமி கண்டக்டர் மற்றும் சிப் தயாரிப்பில் முதலீடு செய்வதற்கான அடிப்படை தேவைகள் இந்தியாவில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி உலக நாடுகளுக்கு தேவையான பொருட்களை வடிவமைத்து இந்தியாவிலேயே தயாரிக்க வருமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் கடந்த ஒரு வாரத்தில் 167 பேருக்கு டெங்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அறிவித்துள்ளது. 39 சுகாதார மையங்களில் தினந்தோறும் 10 மேற்பட்டோர் காய்ச்சலுக்காக சிகிச்சைக்கு வருவதாகவும் தினந்தோறும் 200 மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.